நமீபியாவில் இருந்து இந்தியா கொண்டுவரப்பட்ட 8 சிவிங்கி புலிகளை பிரதமர் நரேந்திர மோடி மத்திய பிரதேச மாநில வனப்பகுதியில் விடுவித்தார். சிவிங்கி புலிகளை மறு அறிமுகம் செய்யும் திட்டத்தின் கீழ் நமீபியாவில் இருந்து 8 சிவிங்கி புலிகளை இந்தியா கொண்டுவர ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி நமீபிய தலைநகர் விண்ஹோக்கில் இருந்து தேசிய விலங்கான புலி உருவம் பொறிக்கப்பட்ட சிறப்பு விமானத்தின் மூலமாக 8 சிவிங்கி புலிகள் இந்தியா கொண்டுவரப்பட்டன. இந்த விமானம் குவாலியரில் உள்ள விமானப்படை தளத்தில் இன்று காலை தரையிறக்கியது. அங்கிருந்து ஷியோப்பூரில் உள்ள குனோ தேசிய பூங்காவிற்கு MiG-17 ரக ஹெலிகாப்டரில் சிவிங்கி புலிகளை கொண்டு சென்றனர். இந்நிலையில் தன்னுடைய பிறந்த நாளில் பிரதமர் நரேந்திர மோடி 8 சிவிங்கி புலிகளை குனோ தேசிய பூங்காவில் விடுவித்தார். குண்டுக்குள் இருந்து வெளியே வந்த சிவிங்கி புலிகளை பிரதமர் நரேந்திர மோடி புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார். மந்திரி உன் தமாம் ஆட்டோ சீத்தோ கோ உன்கே கிரெட்ஸ் கோ அபி ஏ கோல் தியா கியா ஔர் யே தேக்கியே பஹலா சீதா குத் போட்டோகிராஃபி கர்தே ஹுவே. செயற்கைக்கோள் மூலமாக கண்காணிக்க 8 சிவிங்கி புலிகளில் ரேடியோ காலர் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நமீபியாவிலிருந்து சிவிங்கி புலிகள் இந்தியா வந்தது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று கூறியுள்ளார். இந்த சிவிங்கி புலிகள் நம்முடைய விருந்தினராக வந்திருப்பதாக கூறிய அவர், சிவிங்கி புலிகள் குனோ பூங்காவை தங்களுடைய வீடாக மாற்றிக்கொள்ள சில மாதங்கள் தேவைப்படும் என்றும் இதனை பார்க்க பொதுமக்கள் சில மாதங்கள் காத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். 21ஆம் நூற்றாண்டின் இந்தியா பொருளாதாரமும் சூழலும் முரண்பட்ட துறைகள் அல்ல என்பதை உலகுக்கு வெளிப்படுத்தி இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே சாதியை காரணம் காட்டி பள்ளி குழந்தைகளுக்கு தின்பண்டங்கள் வழங்க மறுத்த விவகாரத்தில் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பாஞ்சாக்குளம் கிராமத்தில் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். இதில் 250 குடும்பங்கள் ஆதிக்க சாதியினர் என்றும் 100 குடும்பங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த கிராமத்தில் உள்ள அம்மன் கோவிலில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருவிழா நடைபெற்றது. அப்போது ஆதிக்க சாதியினர் சிலர் மது அருந்திய நிலையில் அதனை தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் தட்டி கேட்டுள்ளனர். இதனால் தகராறு ஏற்பட்ட நிலையில் இரு தரப்பிலும் தலா 5 பேர் மீது நெல்லை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆதிக்க சாதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்கிற மூர்த்திக்கு அக்னிபா திட்டம் மூலமாக இராணுவத்தில் பணி கிடைத்துள்ளது. இதையடுத்து அவர் மீதான வழக்கை திரும்பப் பெறுவது தொடர்பாக இரு தரப்பினரிடையே சமாதான பேச்சுவார்த்தை நடந்தது. வழக்கை வாபஸ் பெற தாழ்த்தப்பட்டவர்கள் தரப்பு மறுத்ததால் கூட்டத்தில் முடிவு எட்டப்படவில்லை. இதைத் தொடர்ந்து ஊர் நாட்டாமை மகேஷ்குமார் தலைமையில் ஆதிக்க சாதியினர் ஆலோசனை நடத்தினர். அப்போது தங்கள் தரப்பைச் சேர்ந்த 4 கடைகளில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பொருட்கள் வழங்கக்கூடாது என்று முடிவெடுத்துள்ளனர். அதேபோன்று தாழ்த்தப்பட்டவர்களின் கடைகளுக்கு தங்கள் தரப்பைச் சேர்ந்தவர்களும் செல்லக்கூடாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றினர். நிலையில் கடைக்கு தின்பண்டங்கள் வாங்க வந்த பள்ளி குழந்தைகளுக்கு கடைக்காரர் பொருட்களை வழங்க மறுத்த வீடியோ வெளியானது. கொடுக்க மாட்டாங்கடா, எங்க ஊர்ல கட்டுப்பாடு வந்திருக்கு. இதன் அடிப்படையில் தாமாக முன்வந்து சாதி மத மோதல்களை தூண்டுதல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அக்னிபா திட்டத்தின் மூலமாக இராணுவத்திற்கு தேர்வான மூர்த்தியையும் நாட்டாமை மகேஷ்குமாரையும் கைது செய்தனர். நிலையில் பொருட்கள் வழங்க மறுத்த நாட்டாமை மகேஷ்குமாரின் கடைக்கு சங்கரன் கோவில் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி தலைமையிலான அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றம் காரணமாக காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த சில ஆண்டுகளை ஒப்பிடுகையில் பாதிப்பு அதிகமாகவும் வீரியமாகவும் இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக வெளியே நடமாடாமல் வீடுகளிலேயே இருந்ததால் கடந்த 2 ஆண்டுகளாக கணிசமாக குறைந்திருந்த காய்ச்சல் பாதிப்பு தற்போது அதிகரித்துள்ளது. சென்னையில் உள்ள பெரும்பாலான மருத்துவமனைகளில் காய்ச்சல் வார்டுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக எழும்பூர் மருத்துவக் கல்லூரி, ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி, அரசு ஸ்டான்லி மருத்துவமனை, காஞ்சி காமக்கோடி குழந்தைகள் நல மருத்துவமனைகளில் உள்ள காய்ச்சல் வார்டுகளில் அதிகம் பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோல வெளிநோயாளிகள் பிரிவிலும் வழக்கத்தை விட 25% பேர் கூடுதலாக காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று செல்கின்றனர். குழந்தைகள் மற்றும் இளம் வயதினர் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. காய்ச்சல் 3 அல்லது 4 நாட்களில் குறைந்தாலும் இருமல் மற்றும் உடல் வலி குறைந்தது 2 வாரங்களுக்கு நீடிப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். எனவே கைகளை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் முகக்கவசம் அணியவும் சமூக இடைவெளியை பின்பற்றவும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர்.
புதுச்சேரியில் காய்ச்சல் காரணமாக இன்று 150 குழந்தைகள் உட்பட 180க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காரைக்காலில் குழந்தைகளுக்கு காய்ச்சல் பரவுவதால் சுகாதாரத்துறை அறிவுறுத்தல்படி 1 முதல் 8 வகுப்பு வரை பள்ளிகளுக்கு வரக்கூடிய 25 தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகள் நலன் கருதி அரசு மருத்துவமனை, மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை உட்பட 6 இடங்களில் காய்ச்சல் பிரிவும் துவங்கப்பட்டுள்ளன. தேவைக்கேற்ப படுக்கை வசதிகளை அதிகரிக்கவும் வெளிப்புற சிகிச்சைக்காக மருத்துவர்கள் தயார் நிலையில் வைத்து சுகாதாரத்துறை நடவடிக்கையும் எடுத்துள்ளது. நேற்று 190 குழந்தைகள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று மேலும் 150 குழந்தைகள் காய்ச்சல் பாதிப்பால் அனுமதிக்கப்பட்டு பல்வேறு பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் காய்ச்சல் அறிகுறியுடன் மருத்துவமனைக்கு வருபவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. காய்ச்சலின் தாக்கம் 3 நாட்களுக்கு இருப்பதாகவும் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்கு வருவோரின் எண்ணிக்கை 70 கடந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குழந்தைகள் நலப்பிரிவில் குழந்தைகள் அனுமதிக்கப்படக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கான கூடுதல் படுக்கைகளுடன் அறை தயார் செய்யப்படுகிறது. மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் 11 பேரும், பன்றி காய்ச்சல் பாதிப்பால் 7 பேரும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய நிலவரப்படி குழந்தைகள் உட்பட மொத்தம் 69 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு வயது பிரிவினருக்கும் வெவ்வேறு விதமான காய்ச்சல் பாதிப்பு ஏற்படுவதாக சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை குழந்தைகள் சிகிச்சை பிரிவு தலைவர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நியூஸ் எய்டினுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் குழந்தைகளுக்கு காய்ச்சல் இருந்தால் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். லெஸ் தென் 1 இயர் அவங்களுக்கு பிராங்கியலைட்டிஸ் அப்படின்னு பிரசென்ட் ஆகுது. இந்த பிராங்கியலைட்டிஸ் என்ற கண்டிஷன் என்னன்னாக்கா ஜரம், இருமல் சளி வித் மூச்சு திணறலோடு இருக்கும். ரெண்டாவது வந்து 1 வயதுலேருந்து 5 வயசுக்கு வர குழந்தைங்களுக்கு வந்து நிமோனியா காய்ச்சலாக ப்ரெசென்ட் ஆகும். அது பிராங்கோ நிமோனியான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளூ லைக் இல்னஸஸ் இந்த சீசனுக்கு வழக்கமாக இருக்கக்கூடியது தான். ஆனால் இந்த வருஷம் வந்து அதிக எண்ணிக்கையாக வந்து வந்திருக்கிறதுனால அட்மிஷன்ஸ் வந்து கூடுதலாக இருக்குது. குழந்தைங்களுக்கு காய்ச்சலோடு இருந்தாங்கனாக்கா, உடம்பு சரியாத போல இருந்தாங்கன்னாக்கா பள்ளிக்கூடத்துக்கு தாய்மார்கள் வந்து தாய்மார் பெற்றோர்கள் அன்பாமல் இருக்கிறது நல்லது. தந்தை பெரியாரின் 144வது பிறந்தநாளை ஒட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தந்தை பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17 அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் அவருடைய பிறந்த நாள் சமூக நீதி நாளாக கடந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பெரியாரின் 144வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோன்று அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, மா சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் உள்ளிட்டோரும் பெரியார் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பெரியார் தொழிலில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் பெரியார் உலகம் அமைப்பதற்கான அடிக்கலை நாட்டினார். தொடர்ந்து பெரியாரின் 144வது பிறந்தநாள் விடுதலை மலரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். நிகழ்வில் பேசிய முதலமைச்சர் பெரியார் திடலின் பாதையிலேயே தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மேலும் தமிழ் சமுதாயத்திற்கு ஆக்கப்பூர்வமான வாய்ப்பையும் உன்னதமான வளர்ச்சியையும் உருவாக்கி தரக்கூடிய கடமையை திமுக ஆட்சி நிச்சயமாக செய்யும் என்றும் உறுதியளித்தார். சென்னை அண்ணா மேம்பாலத்தின் அருகே உள்ள பெரியார் சிலையின் கீழ் வைக்கப்பட்ட அவருடைய உருவப்படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்த சென்றபோது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் பெரியார் உருவப்படத்தை அங்கிருந்து எடுத்து சென்றனர். இதன் பிறகு அமமுக சார்பில் வைக்கப்பட்ட பெரியாரின் உருவப்படத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ஓ பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்தக்கூடாது என்பதற்காக பெரியாரின் உருவப்படத்தை எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் எடுத்து சென்ற சம்பவம் சமூக வலைதளங்களில் பேசு குரலாகியுள்ளது.